ஹாய், இன்னைக்கு டியூஸ்டே, கே மூவி டே. கதை சொல்லவா? Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976 11 is made for fair use. For purposes such as criticism, commenting, news reporting, teaching, scholarship and research, fair use permitted by the copyright statute that might otherwise be infringing. மூவியில் வர ஹீரோவோட பேர் டேயாம். அவர் வந்து ஒரு பாஸ்தா ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. ஹீரோயினோட பேர் யூன். அவங்க வந்து போலீஸ் காப்பா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் த மூவியே. அடுத்த நாள் மேரேஜ். மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோயின். ஹீரோக்காக பார்த்தா ஹீரோவும் வரவே மாட்டாரு. ஸோ உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஹீரோ இந்த கல்யாணத்துக்கு வரல. அப்போது ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று, அவன் இந்த கல்யாணம் வேணும்னு ஊழி போயிருக்கணும், இல்லை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கணும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கா போலீஸ். ஸோ அதனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு எங்கே இருக்க, அவன் ஃபோன் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வரும். இன்ன நைட்டு அவங்களோட ஃபோனில் ஹீரோயினோட ஃபோனில் ஹீரோவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கப்பிள் ஆப் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஆப் மூலயமா லொக்கேஷனை காட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பார்ட்னர் அதாவது ஹீரோ இந்த இடத்துல தான் இருக்காங்க, கல்யாணத்தில் இல்லாமல் இவன் நைட் இந்த இடத்துல என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அவங்க போய் பார்த்தா ஒரு கேஃபே இருக்கும். சரின்னு அந்த கேஃபேக்குள்ளே உள்ளே திறந்து போவாங்க. உள்ளே போய் பார்த்தா லைக் என்ன சொல்கிறது, ஹீரோ மாதிரியே தேயாங்க, அதாவது நம்ம ஹீரோ தேயாங்க மாதிரியே ஒருத்தவங்க நின்றுட்டுருப்பான். ஆனால் இன்னும் கொஞ்சம் யங்காக இருப்பான். யங்காக இருப்பான் அண்டு ஹேர் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க காண்டாகி இங்கே என்ன பண்ணுற கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி அடிச்சுருவாங்க பல்லாருன்னு. சரி, நம்ம என்னையுங்க நீங்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்பான். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குழம்பி போயிடுவான். அவனை பார்ப்பான். இவன் வந்து சரி காப் அப்படின்றதுனால அவங்களோட மைண்ட் செட் காப் போலீஸ் மாதிரி ஒர்க் ஆகி அவங்க வந்து சரி இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கலாம், அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நைட்டு அந்த கேஃபேக்கு அவங்க போகிறது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைட்டு அவனோட குரூம் அதாவது மாப்பிள்ளை காணாமல் போன நைட். அவங்க அடுத்த நாள் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆமாம், அது தேவை அவங்களோடது தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும். செகண்ட் நாள் நைட்டு போவாங்க. நைட்டு போய் அவங்க வந்து அந்த கேஃபே என்ன மாதிரி கேஃபே அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்க வரும், ஓகே இது மிட் நைட் கேஃபேங்க. இந்த கேஃபே மிட் நைட்லேருந்து காலையில் விடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அப்புறம் இந்த கேஃபேக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு காலகட்டத்திலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்போது அந்த தேயா அதாவது ஹீரோ மாதிரி இருக்கிற யங் வெர்ஷனாக இருக்கிறவங்க வந்து அவன் கிடையாது, அவனோட பாஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். யங் வெர்ஷன் தேயாங்க இருக்காதுல, 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தேயா அவர் கேட்பார், நானும் நீங்களே எப்படி மீட் பண்ணோம், எப்படி நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்றத கேட்க ஆரம்பிப்பார். உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக் போய் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மாதிரி மீட் பண்ணோம், இந்த மாதிரி நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண, இந்த மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு போனோம், அதுக்கப்புறம் நீ காணாமல் போயிட்டேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வருவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு மியூசிக்ன்றது பிடிக்கும். அதாவது ராப்பர்ஸ் கிட்டார் வச்சு வாசித்து கிளப்லலாம் போய் மியூசிக் வாசிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவரோட யங் ஏஜ்லலாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவருக்கு பிடிக்கும். இப்போ அவருக்கு இப்போ இருக்கிற ஏஜ்லேயும் மியூசிக் வாசிப்பார், நல்ல சாங்ஸ், லவ் சாங்ஸ், ரொமான்ஸ் சாங்ஸ், எல்லா சாங்ஸும் வச்சு வாசிப்பார். ஸோ மியூசிக்ன்றது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் அவர் இப்போ பண்ணுற ஒர்க் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு, பாஸ்தா ரெஸ்டாரண்ட் குசைன் போல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட மியூசிக்கை வந்து விட வேண்டியதாக இருக்குது இந்த பாஸ்தா. ஏன்னா மியூசிக் அப்படின்றதுல வந்து அவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேபிளாக இருக்கிறது இது தான். மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு பொண்ணை நான் அதெல்லாம் பண்ணுறேன், அப்போ வந்து எனக்கு ஸ்டேபிளான ஒரு ஜாப் வேணும், ஸோ அதுக்காக நான் மியூசிக்கை விடணுமே அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு விஷயம் இருக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. செகண்ட் டே போயிட்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. திருப்பியும் பண்ணும்போது நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். 3வது நாள் கேஃபேக்கு போகிறாங்க. கேஃபேக்கு போய் அங்கே இருக்க மாஸ்டர் கிட்ட உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேபி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல், நான் தான் என்னை மட்டும் மட்டுமே யோசிச்சிட்டேன், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிக்கல, ஸோ அவன் மியூசிக் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் தான் விட்டுட்டேன் போல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. புலம்பி முடிச்சுட்டு நம்மளோட 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க யங் தேயாங்க அங்கே ஒர்க் பண்ணுறாருல, அவர் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்கக்கிட்ட, நீ என்னை வந்து 3 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணால் என்னை லவ் பண்ணாத, என்னை பார்க்காத, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணாமல் லவ் பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் நல்லது அப்படின்னு அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபோன் பண்ணுவாங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா. ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு சைக்கிக் ஷாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து லைக் குறிலாம் சொல்லி, ஜோசியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி அவங்களோட லைஃப் அந்த இதுக்கு போகிற சாமி ஆடுறவங்க அந்த மாதிரி.
ஸோ அப்படி போகிறப்ப அவங்க சொல்லுவாங்க திடீர்னு எனக்கு வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியும், என்னோடய சைக்கிக் இன்டியூஷனில் திடீர்னு வந்து இப்படி ஒன்று தெரிஞ்சது அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அவங்க சொல்கிறது திருப்பியும் இதுவா அப்படின்னு டென்ஷன் ஆக போவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற டைரக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு என்ன இடம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி ப்ளூ கலர் ரிப்பன் கட்டி ஒரு மரத்தில் இருக்கும், போய் பாரு அப்படின்ற உடனே அந்த உடனே அவங்க அது போவாங்க. அது ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், நிறையா ட்ரீஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல ப்ளூ கலர் ரிப்பன் கட்டியிருக்கும். ஒருவேளை அவன் இங்கே வந்திருப்பான், ஆனால் இங்கேயே வரணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடப்பாங்க. முன்னாடி ரெண்டு ஸ்டெப் நடப்பாங்க, முன்னாடி பார்த்தா டப்புக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. கீழே ஒரு பெரிய குழி இருக்கும், அந்த குழி குழின்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டனல் மாதிரி கட்டி வச்சுருந்த மாதிரி இருக்கும் ஓட்டை போட்டு. ஸோ பார்த்தா உள்ளே போய் விழுந்துருவாங்க. விழுந்து விழுந்ததுக்கப்புறமேட்டு எப்படி வந்தோன்னு தேடும் போது பார்த்தா நம்ம ஹீரோ, இப்போ இருக்க ஹீரோ எங்கே ஓடி போனாருன்னு பார்த்தா அந்த சைடில் அப்படி ஓரமாக அந்த டனலில் உட்காந்துட்டு இருப்பார். யார் 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 வந்திருக்கீங்க, யாராவது வந்திருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுமோ, அவன் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நைட்டு அவங்க மாமியார், அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த வழியாக போயிருக்கான். போகும்போது அவன் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டான். விழுந்தப்போ அவனோட கால் வந்து ஆங்கிள் வந்து ஸ்ப்ரைன் சுருக்கு பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து லைக் கால் வந்து ஃப்ராக்சரோ சம்திங் ஆகிடுச்சு, அதனால அவனால் திருப்பி மேலே ஏற முடியல. நெக்ஸ்ட் வந்து கீழே விழுந்ததில் அவன் ஃபோன் வந்து ஃபுல்லாக நொறுங்கி ஃபுல்லாக இதாகிடுச்சு, நொறுங்கிற மாதிரி இல்லை லைக் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு கேட்டிருக்கு. அவனால் கான்டாக்டும் பண்ண முடியல, யாரும் கத்தி கத்தி அப்போ நைட்டே பார்த்துதான், பட் ஆனால் அங்கே யாருமே வெளியே இல்லை. ஸோ வந்து அன்னையிலேருந்து த்ரீ டேஸ், ஸோ தேர்ட் டே வந்து அவங்க அந்த தேர்ட் டே அந்த கேஃபேக்கு போயிட்டு வந்திருக்காங்களா, அன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங் வந்து இது நடக்கும். ஸோ மூணு நாளாக வந்துட்டால் தான் இருந்திருக்கான் அப்படின்னு வரும். சரின்ட்டு சொல்லிட்டு நீ இங்கே தான் இருந்திருக்கியா மூணு நாள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஓ ஃபோன் உடனே போச்சு, அதனால தான் அது சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு, நீ அன்னைக்கு நைட்லேருந்தே காணாமல் போயிருக்க, ஏன்னா நீங்கள் பார்க்க வந்திருக்க என்னோட அம்மாவை, ஸோ இது தானே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் அவங்கள இது பண்ணும், ஹீரோயின் லைக் நீ இந்த மாதிரி உன்னோட மியூசிக்கை நீ என்ன பண்ணுற, பட் அதுக்காக நீ என்ன விடணும் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக உனக்கு சூசைட் தாட்லாம் வந்ததுன்னு நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், நான் வந்து ஆனால் மியூசிக்கே விட உன்னதோ பண்ணுறேன், அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் குழம்பி போய் சூசைட் தாட்லாம் பேசினேன் தவிர, நான் மியூசிக் உன்னை விட மியூசிக்கை லவ் பண்ணல, அதிகமாக லவ் பண்ணுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்படின்னா நீ எனக்காக மியூசிக்கை விட தேவையில்லை, அதில் உனக்கு என்ன பண்ணணும்னு தொன் தோணி பண்ணிகிட்டே இது அப்படின்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நெக்ஸ்ட் டைமே அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.